ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் ரஞ்சித் பிரியகுமார், ரஞ்சித் சுப்ரமணியன் பேசுகிறேன். இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் வெஜிடேரியனில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ காலை டிஃபனுக்கு ஸ்கூலில் ஸ்கூல் டிஃபனுக்காக சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா, கோவக்காய் ஒரு கால் கேஜி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி உரித்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து தேங்காய். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். நமக்கு வந்து அரை மூடி இருந்தால் போதும். நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிக்குவோம், கட் பண்ணுறதை பார்ப்போம். அடுத்து இப்போ நறுக்கி வச்சாச்சு கொத்தரைக்காய், இது கோவக்காயை நறுக்கிடாச்சு, ரெண்டு வெங்காயத்தையும் நறுக்கியாச்சு, தேங்காயும் திருவி வச்சாச்சு, பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு. இப்போது இதை முதல் நம்ம கோவக்காயை முதல் வந்து நம்ம வேக வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் அந்த கோவக்காயை போட்டு வேக வச்சிருவோம். தண்ணி கொஞ்சம் சூடானோன்னா இதில் போட்டுக்கலாம். ரொம்ப தெரியுதான். இப்போ இதில் போட்டு நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டு வேக வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவோம். கோவக்காய் வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வடிகட்டியாச்சு, வடிகட்டிட்டு சட்டி வச்சாச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடணும். சட்டி காஞ்சிருச்சு, இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை போட்டுக்குவோம். இப்போது இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு போடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, அதில் கருவேப்பிலையும் வரமிளகாய் ரெண்டும் போட்டுக்குவோம். இது போட்ட கையோட பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்குனது. அடுத்து நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கோவக்காயை கொட்டிக்கிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். இது இப்போ ஓரளவுக்கு சுண்டிருச்சு தண்ணி. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு கிண்டியாச்சு. இப்போ இதோட நம்ம இறக்குற நேரம் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சமாக இந்த தேங்காய் பூவை போட்டுருவோம். இதை போட்டுட்டு எதுக்காக முன்னாடியே போடணும் அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும். பிள்ளைங்களுக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து வைக்கும்போது கெட்டு போயிடும். அதனால் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக பொரியல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே வந்து போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிக்கணும். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும். இது இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ஸோ தேங்காய் பூவும் நல்லா இதாகிடுச்சு, சுருளை சுருளை வறுத்தாச்சு. அதனால் இனிமேல் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த ஸ்பெஷலான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கேட்டு உங்கள் அம்மா கீதா மாட்டை கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதா அக்கா பேசுகிறேன். நல்லாயிருக்கு.
நல்லா ருசியாக இருக்கிறாப்புல இருக்குது, நல்லாயிருக்கு. கோவக்காய் வந்து வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்துக்கோங்க. இது வந்து சுகருக்கு உள்ளது, இதை சாப்பிட்டா சுகர் குறையும் கண்டிப்பாக. அது கோவக்காய் சுகருக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடலாம். இப்போ சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிட்டும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். பொரியலாக இருக்கிறதுனால தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு காலை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் கட்டி கொடுக்கலாம். குயிக்காக ரெடி ஆகிடும் வேறு, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பார்க்காதவங்க நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் கூட வேறு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இது மாதிரி கோவக்காய்லாம் கொடுங்க. இப்போ இருந்தே சாப்பிட்டா தான் அவங்க நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் சேர்ந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.